ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சனா தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா நண்டு. பாருங்க, காலே எவ்வளோ பெருசு இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். கல் நண்டு குழம்பு தான் இன்றைக்கி நம்ம வந்து டேஸ்ட் பண்ண போகிறோம். வேறு லெவல். வீட்டில் செஞ்சது நண்டு குழம்பு இருக்குது, நண்டு இருக்குது, ரைஸ் இருக்குது. பாருங்கள், ஒவ்வொரு காலும் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குது அப்படிங்கிறத பாருங்க, வேற லெவல். கையை உள்ளே உடுத்து மாற்றினோம்னு அம்புடுத்த முடிஞ்சு சோழி, அந்த அளவுக்கு இருக்குது பாருங்க நண்டு. இதை எப்படி கடிச்சு சாப்பிட போறேன்னு தெரில. வாங்க ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அப்படியே நண்டு குழம்பு எடுத்து ஊற்றி சூப்பராக இருக்குங்க. தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றி இதில் என்னென்னா கத்தரிக்காய், முருங்கைக்காய் இதெல்லாம் போட்டு வேறு லெவல் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் முருங்கைக்காய், நண்டு குழம்புல அந்த முருங்கைக்காயை போட்டோன்னா அந்த சதையெல்லாம் நண்டு சதையை சாப்பிட்ற மாதிரி அருமையாக. இன்றைக்கி வந்து நான் வந்து ஃபுட் சேலஞ்ச் பண்ணலை, எப்படி டேஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது தான் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. பாருங்கள் கத்திரிக்காய் தெரியும் உங்களுக்கே. சாம்பாரில் கத்திரிக்காய் சாப்பிட்ருக்கேன், புளிக்குழம்புல கத்திரிக்காய் சாப்பிட்ருக்கேன். ஃபஸ்ட் டைம் நண்டில் கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் போட்டு வச்சதில் கத்திரிக்காயை இன்றைக்கும் நல்லா சாப்பிட்றேன். அதாவது எப்பவுமே சாம்பாரில் போடுற கத்திரிக்காய்லாம் சாப்பிட்றது கிடையாது. இன்றைக்கி அந்த நான்வெஜ்ஜில் நண்டு குழம்புல போட்ட அந்த கத்திரிக்காய் வந்து அப்படி வாசமாக இருக்கும். வா, நமக்குன்னு ஒன்றே ஒன்று கொடுத்துருக்காங்க. சரி, மற்றதெல்லாம் தின்னுட்டாங்க, பரவாயில்ல, இருக்கட்டும். நண்டு சதா, நிறையா பேர் நண்டே சாப்பிட தெரியாது, கட்டுட்டு மென்னு இறக்கணுங்க. கால் எப்படி சாப்பிடணும்னு சொல்கிறேன். உடனே முடிஞ்சு கொஞ்சம் சாப்பாடு. வேற லெவலுங்க. நண்டு காலை எடுத்தோடனே ஃபஸ்ட்டு இந்த பக்கம் இதை ஃபஸ்ட்டு கடிக்கணும். அதே அதுக்கப்புறம் என்னன்னா இந்த பக்கம் அப்ப கேட்குதா? ஒரு கை பத்தாது பாருங்க எப்படி இருக்கணும். இல்ல சட்டை வாவ், இந்த மாதிரி நீட்டாக எடுத்து எவ்வளோ சமையல் பாருங்க. வெண்ணில் அப்படியே அவ்வளோதாங்க, வேற லெவல் டெஸ்ட். இப்படிதான் நண்டு கால் சாப்பிடணும். அப்படியே சோட்டை எடுத்து அருமையாக இருக்கு. இன்னைக்கு சாப்பாடு முருங்கைக்கா
என்னன்னா, நண்டு சாப்பிடும்போது நம்ம தலையில் இருக்கக்கூடிய சளி ஜலதோஷம்லாம் பிடிச்சுன்னா மூக்கால ஒளி ஊற்றிடும். அப்படி இருக்கு நண்டு சாப்பிடும்போது காரத்துக்கு அந்த காலையும் விட்டு வைக்கப்படாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோ இவ்வளவுதான். ஃபுல்லா நானும் உட்காந்து சாப்பிட போறேன். ஒய்ஃபு மக எல்லாரும் வெயிட் பண்ணிருக்கா எனக்காண்டி. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.